ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மூவி பசார் நான் உங்கள் ராஜேஷ் வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அமெரிக்கன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்த ரன் அப்படிங்கிற ஒரு படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஷார்ட் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் டயானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்த அவங்க பேர் வந்து ஷாலே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலியும் நிறையா மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள ஒரு பொண்ணு அதனால் அவங்க சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்கறையோட கண்ணுங்கருத்துமாக பக்கத்திலே வச்சு ரொம்ப பாதுகாப்பான முறையில் அவங்கள வளர்க்குறாங்க இவங்க ஏன் இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாங்க இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி உள்ள கதையே இப்போ இந்த படத்தோட ஒரு ப்ரீஃப் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் டயானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாவ்லே அவங்க அந்த குழந்தை பேர் அதுக்கு அது வந்து பெரிய பொண்ணாக வளர்ந்துடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு காலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க முடியாது இது போக அவங்களுக்கு உடம்பு ரீதியாக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான மாத்திரை எடுக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா பார்த்துக்கலாம் ஏன்னா நமக்கு அந்த மாதிரி தான் படத்தில் காமிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீல் சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்க அந்த வீல் சேர் மூலமாக தான் பண்ண முடியும் மாடியில் அவங்களுக்கு ஒரு தனி ரூம் இருக்குது அங்கேருந்து இருந்து கீழே இறங்கி வரணும் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு த அம்மா டய்டர் ரொம்ப பாசமாக இவங்களை பார்த்துக்கிறாங்க எது கேட்டாலும் செய்கிறாங்க அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து இவங்களை கவனிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு சாக்லேட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பட் உடம்பு ரீதியாக அவங்களுக்குற கண்டிஷனுக்கு சாக்லேட் சாப்பிடக்கூடாது ரொம்ப ரேராக என்றைக்காக ஒரு சாக்லேட் சாப்பிட்றான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் கண்டிஷனோட இவங்களை வளர்த்துக்கிட்டு வர தருணத்தில் ஒரு நாள் தான் அம்மா ஷாப்பிங் போயிட்டு வெஜிடபிள்ஸ் இவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் இது எல்லாமே வாங்கிட்டு கூட ஒரு சாக்லேட் பாக்ஸும் வாங்கிட்டு வராங்க இவங்க அந்த பைய வச்சுட்டு அடுத்த பைய எடுக்கிறதுக்கு வெளியே போகிறாங்க இவங்க தான் வீல் சேர்லேயே வந்து சாக்லேட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா தெரியாமல் ஒரு அஞ்சாறு சாக்லேட் எடுத்து அங்கே இங்கேன்னு ஒழிச்சு வச்சுடுறாங்க அப்போ இவங்க ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு டேப்லெட்டும் அதில் இருக்குது இதை பார்த்துடுறாங்க சரி அம்மா இந்த டேப்லெட் முடிஞ்சு போச்சு அதனால வாங்கிட்டு வந்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை அந்த டயத்தில் பெருசாக நினைக்கல அன்னைக்கு நைட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா த அம்மா வந்து அந்த பர்டிகுலர் டேப்லெட்டையும் இன்னும் ரெண்டு மூணு டேப்லெட்டையும் கொண்டு வந்து இந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க இவங்களும் வாங்கி அதை சாப்பிட்றாங்க ஆனால் இவங்களுக்கு மைல்டாக ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா இந்த மாத்திரை வந்து எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக தோணுதே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய அந்த லேபில் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட பேர் போட்டு தான் இருக்குது லைட்டாக அந்த லேபில் பிரிக்கிறாங்க அதில் பிரிக்கிறப்ப என்னன்னா இவங்க அம்மாவோடய பேர் போட்டு இவருக்கு உள்ள அதை மறைச்சி இவங்க வேறு லேபிள ஒட்டியிருக்காங்க என்னடா இது தா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டவுட்டு அந்த இடத்துல எழுது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த அம்மாட்ட வந்து சரி இந்த மாத்திரையை கேட்போமா வேணாமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் சரி நம்மளே இந்த 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 ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச்சில் தேடுறாங்க ஆனால் நெட்டு கனெக்ஷன் இல்லை இல்ல கேட்குறாங்க என்ன நெட்டு கனெக்ஷன் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க சில ரீசனை சொல்லி மலுப்பி எந்திரிச்சு போயிடறாங்க இவங்களுக்கு ஒரு டவுட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இருக்கு என்னமோ ஒரு இது வந்து வாலண்டிய நமக்கு வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ உடனே அம்மாட்ட சொல்கிறாங்க அம்மா என்னை சினிமா கூப்பிட்டு போ வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குது ஒரு மாதிரியா இருக்கு அதனால என்னை வந்து சினிமா கூப்பிட்டு போங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை காரில் ஏற்றி வச்சு சினிமா கூப்பிட்டு போகிறாங்க சினிமா கூப்பிட்டு போனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா அம்மா நீ படம் பார்த்துக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் ஆனால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரி பார்த்து பத்திரமா போய்ட்டோ அப்படின்னு சொல்லி தம்மா அனுப்புகிறாங்க சினிமா தேட்டர்லேருந்து எடுத்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது அங்கே இது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனையும் எடுத்துட்டு தெரியாமல் எடுத்து வச்சிருக்க முன்னாடியே அங்கேருந்து போதும் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அங்கே உள்ள வந்து ஊழியர்கிட்ட காமிக்கிது காமிச்ச உடனே அவர் இது இல்லை சொல்ல மாட்டோம் இது வந்து சீக்ரெட்டு இது நாங்கள் வந்து இந்த மெடிசின் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன் இதை பற்றி கேட்குறீங்க இல்லை இல்லை எங்கள் அம்மாவும் நானும் ஒரு சின்ன கேம் ஆடுறோம் அதனால எனக்கு கொஞ்சம் காமிக்கணே அப்படின்னு சொல்லி இல்லைப்பா இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் காமிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு இன்னும் ரொம்ப டவுட்டு பயங்கரமாக ஆயிடுது அப்போ ஏதோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த பொண்ணுக்கு தெரியுது இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த மெடிசின் பின்னாடி என்னென்ன மர்மமெல்லாம் இருக்குது ஏன் அந்த அம்மா தன்னோட அம்மா இந்த மெடிசனை கொடுக்குறாங்க அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத தான் கண்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே நான் இந்த படத்தில் ஒரு மூணு பேரை பற்றி ஆகணும் அதில் ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த படத்தோட டேரக்டர் அனீஷ் சகட்டி ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல் ஸ்கிரிப்டை இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும்னு நிரூபிச்சிருக்காரு இவர் இந்த படத்தின் மூலமாக ஏன்னா இது ரொம்ப ஒரு சாதாரண கதையாக தான் தெரியும் நான் சொல்றப்ப நீங்க படமா பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா விறுவிறுப்பு கொஞ்சமும் குறையாது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவ்வளவு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை ஒரு அழகான ஸ்டோரிய அதுக்கு ஏத்த மாதிரி காட்சி அமைச்சு பரபரப்பா கொண்டு போயிருக்காரு அவ்வளோ சூப்பர்பாக இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் ரெண்டாவது இந்த படத்துல அம்மா கேரக்டரா பண்ண சாரா பால்சன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க டயானாங்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா அம்மா மாதிரியும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் இவங்களுக்குள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் அவ்வளோ சூப்பரூபா மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் பக்காவான அதுக்கு அதுக்கடுத்து கைரா ஆலன் அவங்களோட மகளாக நடிச்சிருக்காங்க சோலோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மகளாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா உடம்பு ரீதியாக அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி நடிக்கிறது ஒரு சாமானிய விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி கால் வந்து அவங்களால செயல் எழுந்துருச்சு அது நடக்க முடியாத மாதிரி எந்த அளவுக்கு நடக்க நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காங்க அது நீங்கள் விஷுவலாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்ல ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த படம் த்ரில்லர் விரும்பிகளுக்கு செம ட்ரீட் இந்த படம் பட் அங்கே கான்வர்சேஷன் கொஞ்சம் இருந்தாலும் படம் கண்டிப்பான முறையில் போர் அடிக்காதுங்க அதனால தாராளமாக இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம் இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் எயிட் அவுட் ஆஃப் ஃபைவ் மீண்டும் அடுத்த மூவி ரிவியூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்